ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்றது பார்த்தரலாம். யாருன்னா ஒன் எக்ஸ் பைட்டு தான். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டுடைய லைவ் ஸ்கோர்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ப்ரெடிஷன் பண்ணலாம், இந்த ஸ்கோர் தான் வரும். நீங்கள் ப்ரெடிஷன் பண்ணி ஈஸியாக அதில் மணியை வின் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, டென்னிஸ்னு ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் தானே, எல்லாத்துடைய ஸ்கோர்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் வந்து இந்த பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் கீழே நான் கொடுக்குற லிங்க் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 100% போனஸும் கிடைச்சிரும். ஸோ லிங்க் இந்த கமெண்ட் செக்ஷன், கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர்ல இருக்கோம். வேர்ல்டு ஃபுட் யூடியூப் சேனல் இவங்களோட தான் இருக்கோம். இவர் பேரு சிவகண்ணன், இவர் பேரு சம்பத். இவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண போறோம். இது என்ன பண்ண போறோம் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ரான் பண்ண போறோம். ரெண்டு லெக் பீஸ வச்சு பண்ணிடலாங்களா? நல்லா க்ளீன் ஆயிடுச்சா? ஓகே, அவங்க போகிறாங்க, அவங்க கூட போய் மசாலா போட்டுருவோம். ஓகே, சுத்தமாக கழுவி எடுத்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லொக்கேஷன் பார்த்துட்ருக்காங்க, நம்ம கையில் கொடுத்துட்டு போய் லொக்கேஷன் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து அடுத்து மசாலா போட போகிறாங்க, போயிடுவோம். நீங்கள் சமைக்கிற வரைக்கும் தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். சமைச்சதுக்கப்புறம் ரெண்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடணும். இது என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற? ஆ, இத்தனை கோடு போட்டிருக்காரு பாருங்க, வரி குதிர மாதிரி. நான் ரெண்டே ரெண்டு கோடு தான் போடுவேன், இவங்க இத்தனை கோடு போட்டிருக்காங்க. அப்போ தான் கறி நல்லா உள்ளார அந்த மசாலாலாம் இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து போயிடலாமாண்ணா? அடுத்து போயிடலாம், மசாலா போட்டுடலாம். நல்லா பப்பாளி பெருசாக இருக்குது, வெட்டிடுவோம். வெட்டி பாதி எனக்கு கொடுத்துருங்க. பாதி உங்களுக்கா? ஆ, இது மட்டனுக்கு சாப்பிட்றது கிடையாது. மட்டனுக்கா? ஆமாம். பப்பாளியை மட்டனுக்கு எதுக்கு என்ன போடுறீங்க? நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், பப்பாளி எதுக்கு நம்ம மட்டனில் போடுறோம் அப்படின்னா, இந்த பப்பாளி போய் மட்டனில் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா மட்டன் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சில பேர் மட்டன் நெருப்பில் சுடுவாங்க இல்லையா, மட்டன் வந்து அப்படியே ஹார்டாயிரும். சிக்கன் நெருப்பில் சுடும்போது சாஃப்டாக இருக்கும். அது சிக்கன் மாதிரியே நம்ம வரணும் அப்படின்றதுனால தான் இந்த பப்பாளி சேர்க்குறோம். பப்பாளி சேர்த்தோன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துடும். அப்படிங்களா? ஆமாம். சரி, ஓகே ஓகே. நீங்கள் சாப்பிட்றதுக்கு நினச்சிட்டிங்களா? ஆமாம் ஆமாம், எனக்கு ஒரு பீஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். அப்படியா? எனக்கு கூட ஒரு பீஸ் கிடைக்கணும்னு நினச்சேன். இந்த போட்டுருவோம். ஆமாம், அவர் வெஜ்ஜாச்சு, இது மட்டும்தான் அவர் கிடைக்கும். கட் பண்ணிடுவா? ஆ, பண்ணிடுங்க. செய்யறதெல்லாம் ஆரம்பத்தில் வெஜ்ஜே தான் செய்கிறீங்க, கடைசியில் நான்வெஜ் ஆக்கிடுறீங்க. இவ்வளோ வந்தாங்க உங்களுக்கு பப்பாளி. இதில் தானே? அவ்வளோதான். சரி, பாவம் இங்கே ஒருத்தர் வச்சிருக்காரு, அந்த பையனுக்கு கொடுத்துருக்க. அவருக்கு முதல்ல கொடுத்துருவோம். இந்தாங்க அப்புறம் வெஜிடேரியன் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம சம்பத்கான். இதோ வந்துட்டு ப்ரோ. நமக்கு ஒரு பப்பாளி பீஸு மாட்டிடுச்சு, எப்பவுமே சமைச்சதுக்கு அப்புறம் தான் மாட்டோம். இன்னைக்கு சமைச்சதுக்கு முன்னாடியே நமக்கு பல்காக மாட்டிடுச்சு, வாங்கி சாப்பிட்ருவோம். பப்பாளி ஜூஸ் போட்டுட்டு இருக்கீங்க? ஜூஸ் கிடையாது, நல்லா நம்ம மசிச்சு சேர்த்தோம்னா தான் மட்டன்ல நல்லா ஏறி நம்மளுக்கு வெந்து வரும். அதுக்காக மசிக்கிறோம். முழுசா மட்டன்ல அப்படியே வச்சுப்பீங்க நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, முழுசா போட்டோம்னா நம்ம ரன் பண்ண போறோம் இல்லையா, நெருப்புல சுடையில கீழே விழுந்து விழுந்துடும். இது போட்டோம்னா தான் அப்படியே கரெக்டா நமக்கு அப்ளை ஆகி வரும். அப்ப கீழே விழுக கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பிணைஞ்சு அதுல போட போறாரு. அதேதான் அதேதான் அதேதான். என்ன ஒரு ராஜதந்திரம்! என்னென்ன தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனால் அதுக்குள்ளே மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க. ஆமாம், நமக்கு மசாலா போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும். ஆமாம், லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இருட்டாயிரும். சாரிண்ணா, வழக்கமாக இதில் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. இதில் என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பப்பாளி நம்ம மசிஞ்சோம், மசிக்கும் போது இருந்தீங்க. ஆமாம், இப்போ இந்த மசாலா மாறிடுச்சு. இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கரம் மசாலா போட்டிருக்கோம், ஜீரகத்தூள் போட்டிருக்கோம், மல்லித்தூள் போட்டிருக்கோம்,
இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் தயிர் போட்டிருக்கோம் அப்படியே மறுபடியும் சொல்லுங்க என்னென்ன போட்டேன்னு மறுபடியும் சொல்லுவா மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் அப்புறம் உப்பு போட்டிருப்பீங்க அதானே பப்பாளி பப்பாளி அது முக்கியமா அது அதுதான் நான் இருந்தனே கரம் மசாலா விட்டீங்க கரம் மசாலா விட்டீங்க கரம் மசாலா சொல்லலையா நானே மறந்துட்டேன் ஓகே நான் சூப்பர் நல்ல வாசம் வருதுனே மசாலா டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்கு பாருங்க டிஃபரண்டா சூப்பரா இருக்குனே நல்லா இருக்கா உப்பு காரம் கரெக்டா இருக்கு அப்படியே மட்டன்ல ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா மட்டன்ல ஃபுல்லா போய் ஏறிரும் அதுக்கு அப்புறம் நம்ம சுட்டறலாம் நீங்க டேஸ்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு போட்டுருக்கீங்களோ இல்ல 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 தெரியும்ல இதுதான் கரெக்ட்டா போட்டுருக்கீங்க கரெக்டா இருக்கா ஓகே அடுத்து போட்டுருவோம் அடுத்து தான் நம்ம மட்டனை போட்டுருவோம் சீக்கிரம் அப்படியே உங்க பொன்னான கையில எடுத்து போட்டுறீங்களா என்னங்க நீங்க தனியா ஒன்னு வச்சிருக்கீங்க எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல ஒன்னாவது இருக்கணும் போடுங்க மசாலா போட்டு தரேன் மசாலா சரி இந்தாங்க போடுங்க மசாலா போட்டா நம்ம சாப்பிட போட்டு திரும்ப ஏண்டே கொடுத்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் மசாலா போட்டாச்சு நல்லா ஊறிட்டு இருக்கு நம்ம இப்படியே ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சோம் அப்படினா இதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் சிக்கன் நல்லா நம்ம சாப்பிட்ட வரோம் பொமூடி வச்சிரலாம் நம்ம தெரிஞ்சா இத வேகி சாப்பிடுங்க மம்பட்டி கிடைச்சிருச்சு இத வச்சு தான் இன்னைக்கு ஒரு பள்ளத்தை தோண்டி கறியை கொட்டி நம்ம வேக வச்சு சாப்பிட போறோம் ஓகே தோண்டிரலாமா எங்க தோண்டலாம் கரெக்ட்டா ஒரு மார்க் போடுங்க அண்ணா இறங்கنا அவர் வந்துட்டேன் என்ன பண்றீங்க எனக்கு பயமா இருக்கு என்ன பண்றீங்க இல்ல குழி தோண்ட போறான்ல குழி தோண்ட போறீங்களா யாருக்கு யாருக்கும் நான் தோண்ட மாட்டேன் தோண்டறத பார்த்தா கறிக்கு மட்டும் தான் குழி தோண்டுவேன் அம்மா முள்ள போடுமா போடுங்க லெக்ல மசாலா போட்டு ஊற வச்சு ரொம்ப நேரம் ஆகுது நேரம் ஊறி இருக்குங்களா நல்லா மசாலா நல்லா மீட்டுக்குள்ள இறங்கி ஊறி இருக்கு ப்ரோ வேணா ஓபன் பண்ணி பாத்துறலாம் பாத்துறலாம் ஓபன் பண்ணி இல்ல பண்ணிரேன் நீங்களே பாத்துட்டு சொல்லுங்க எப்படி ஊறி இருக்குதுன்னு அடா 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 செம்மையா ஊறி இருக்கு பார்த்தாவே தெரியுமே எல்லாம் உள்ள மசாலா நல்லா இறங்கி இருக்குது ஊறி ஆல்ரெடி ஃப்ரை ஆன மாதிரி தான இருக்கு அப்படியே சாப்பிடுறவா அப்படியே சாப்பிட்டறலாம் பல்லு போயிரு பல்லு போயிரும் ஓகே நம்ம இப்ப சுட்டு சாப்பிடுவோம் ஆமா நம்ம சுட்டு சாப்பிடுவோம் ஓகே சுட்டு தரீங்களா பசியா இருக்கு யார் கிட்ட இருந்து சுட்டு தரது யார்கிட்ட இருந்து சுட்டு தரவேனா இந்த கோழிய சுட்டு தாங்க இந்த கோழியா ஆடு இந்த ஆட்டை சுட்டு கொடுங்க ஓகே வாங்க கீழ போட்றீங்க செமையான லெக் பீஸ் சுட்டு எடுத்துருவோம் இங்க சுட்டு எடுக்கறத விட கீழ போட்டு எடுத்துறீங்க போல கார்த்திக் ஜி சொல்லுங்க ப்ரோ லெக் பீஸ் குத்தி எடுத்துட்டோம் எடுத்தாச்சு நல்லா மசாலா தடவியாச்சு நெருப்புல போய் போட்றீங்களா அப்படியே ஒன்னு போய் நெருப்புல போய் போட வேண்டியதுதான் தூக்கிடுங்க இது எனக்கு எப்படி இருக்கு இது யாருக்கு எனக்கு உன்னாங்க அவ்வளவுதாங்க குத்தி எடுத்துட்டோம் ரெண்டு பேரும் போய் அப்படியே நெருப்புல போடலாம் கீழ வச்சிருங்க வச்சிரலாங்களா ம் எனக்காகவே இடம் ஒதுக்கி இருக்க மாதிரி இருக்கு அம்மா செம்ம அனல வாவ் சூப்பரா வெந்துரும் நினைக்கிறேன் எதுல இருக்கு அதுலயே இல்லையா வெச்சா டேபிள்ல கொஞ்சம் இப்படி காத்திருப்பீங்க இப்படி பார்த்தீங்க எப்படி அப்படியே எப்படி இங்கடோ ஆ ரைட் அடுத்து இது அப்படியே இருந்து பாருங்க பயங்கரமா பறக்குது Thank you.
ப்ரோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு லெக் இருக்குதே இந்த ரெண்டு லெக் நீங்க தான் சாப்பிடுன்னு அடம் புடிச்சிட்டு இருக்கீங்க ஆமா இந்த ரெண்டு லெக் மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் பெட் ரெண்டு லெக் சட்டை 2000 ரூபாய் ஆமா அப்ப என்ன ரெண்டு நீங்க 2000 ரூபாய் தரணும் இன்னும் ரெண்டு வாங்கிட்டு வந்து செய்யுங்க பண்ணுங்க செமையா செஞ்சிட்டு இருந்தாங்க பெரிய ப்ராசஸ் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் என் பசிக்கு ஏத்த மாதிரி ரெண்டு லெக் பீஸ் வச்சிருக்காங்க ரெண்டு லெக் பீஸ் சாப்பிட்டாக்கா 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க நார்மலாக நம்ம 4 சாப்பிடுவோம் இருந்தாலும் இவங்க 2 சாப்பிட்டா போதுன்றாங்க அதனால் வந்து இதை சாப்பிட்டு 2000 ரூபாய் வாங்கிடுவோம் அவ்வளோதானே நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நாக்கு வந்து எச்சு ஊறிட்டே இருக்குது ரொம்ப ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருவோமா ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்குவோம் ஓகே சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்குவோம் அதில் எலுமிச்சை பழம் கொஞ்சம் போட்டுருவோம் சிறப்பு அப்படியே ஆனியன் கூட சேர்த்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பப்பாளி போட்டாங்க அது பப்பாளியோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்தேன் அதாவது ஸ்வீட்டாக மாறிடுமோன்னு நினச்சேன் அப்படிலாம் கிடையாது செம்மையாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது கறி முக்கியமாக அந்த பப்பாளி போட்டதால் தான் நினைக்கிறேன் வாங்க குறுக்க வாங்க நீங்க என்ன அங்க நின்று பாத்துட்டு வந்து இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு அவ்வளவு தெரியாதுல்ல சாப்பிடலாம் கூப்பிடல தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகே நாங்கதான் பெட்டுக்கு கட்டிட்டோமே தப்பா நினைச்சுக்காதியா சாப்பிட கூப்பிடல எப்படி இருக்கு இது என்ன இதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் ஷோர்மா பீஃப் ஷோர்மாலாம் ஃபாரின்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட மெத்தட் தான் இது வேற ஒன்றும் கிடையாது நம்ம போற மசாலா அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்வீட் வந்து இதாயிட்டு நம்மளுக்கு இதில் நல்ல ஈவனான மசாலா கிடைக்கும் அவ்வளோதானே பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதானே முடிச்சிட்டீங்கன்னு நினச்சேன் அதனால தான் எடுத்தேன் ஆ முடிஞ்சு நீங்கள் ஆரம்பிங்க ப்ரோ நாங்கள் முடிச்சிடுறோம் நான் தான் ஆரம்பிப்பேன் நான் தான் முடிப்பேன் நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கையை மட்டும் பாருங்கள் ஓகே 2000 ரூபா தந்துடுவீங்கல்ல மறக்காமல் லெக் பீஸை முடிச்சுட்டு வாங்கிட்டு போயிருங்க அவ்வளோதானே இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்ரு ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ ஆ என்னது அப்படி ஒரு 10 நிமிஷம் டைம் தந்த இது என்ன எலும்பு வெறும் எலும்பு தான் ப்ரோ இருக்குது என்ன ப்ரோ நீங்கள் பாருங்கள் வெறும் எலும்பு தான் இருக்குது இந்த பாலைவனத்தில் மிருகங்களாக சேர்த்து காஞ்சி போய் எலும்பு தொழுமா இருக்குது பார்த்தீங்களா எலும்பு மட்டும் தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது இவரை நம்பி தேவையில்லாம் பெட்டு கட்டிக்கிட்டோமோ பரவாயில்ல நல்லா சாப்பிட்றவங்க பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்டவர் ப்ரோ முடிச்சிட்டிங்க போல இருக்குது முடிஞ்சது எனக்கு எலும்பு தான் இதுக்கு மேலே எலும்பு தான் இருக்கும் போல இருக்குதே உங்க பசிக்கு 4 லெக்கெல்லாம் 10th போல இருக்குது ஒரு 40 லெக்கு வேணும் போல இருக்குது 4 லெக்கு சாப்பிடலாம் அங்கங்கே ஓடிட்டு இருக்குது கொஞ்சம் அது மட்டும் சாப்பிட்டா வேலை முடிஞ்சது 2000 ரெடி தானே ரெடி ப்ரோ உடனே ரெடி பண்ணி வைங்க ஆ கொடுங்க ஜே நாம் சொன்ன மாதிரி இவர் முடிச்சிட்டாரு ஜி நாம் சொன்ன வாக்கு என்னைக்கு மீறினதில்ல கொடுத்துடலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு எனக்கு என்ன வேற மாதிரி தெரியுது இங்கெல்லாம் பார்த்தா அதுதான் சாப்பிட்டாருன்னு இதில்ல எல்லாம் எலும்பு கூட கிடக்குது இவர் சொன்னார் பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி ரெடியா பாலைவனத்தில் அப்படிதான் தெரியுது ஏதோ பஞ்சத்தில் அடிபட்டுனா கிடக்கும்ல ஐயோ சரி பிறந்தாலும் நாம வாக்க காப்பாத்திடுவோம் பாருங்க இவருக்கு நம்ம பெட் கட்டின அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துருவோம் 1 500 2 500 3 500 4 500 5 500 இல்லை 4 மட்டும்தான் அதான் இன்னும் 2 லெக் பீஸ் வைக்கலாம்னு நான் சொன்னேன்
வேண்டாம் ப்ரோ உங்க ரெண்டு இருந்தாலும் சாப்பிட்டு வர போல ரெண்டே முழுகிடுவாரு அப்புறம் நாம குடுக்க முடியாது எங்க பட்ஜெட் தாங்காது ப்ரோ இந்தாங்க இப்படி இருக்கு நம்ம வசந்த் கிட்ட கொடுத்துருங்க ஓகே ப்ரோ உங்க இதுல உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேவா உங்களுக்கு வேர்ல்டு ஃபுட் டியூப் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதேமாரின்னு நிறைய வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணும் இதேமாரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்